காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் அன்பு தரும் ஆனந்த நிலை என்கின்ற ஒரு தலைப்பை ஒட்டி பெரியவருடைய சில அரும்பெரும் கருத்துக்களை நான் வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பொதுவாக அன்பு இந்த மூன்று எழுத்து எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒன்று, அடுத்து உயிர்களுக்கு மிக தேவைப்படுகிற ஒன்று. அன்பு, கருணை, பாசம், இந்த மூன்றெழுத்து விஷயங்கள் இருக்கிறதே, இது மனித வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு தேவை. சாப்பாடு கூட இல்லாமல் நாம் வந்து பட்டினி கிடந்து உயிர் வாழ்ந்து விடலாம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் கூட நம்மேல் அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால், நம்மேல் கருணை காட்டவில்லை என்று சொன்னால், நம்மேல் பாசம் வைக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய நிலையை கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. இந்த அன்பு, கருணை, பாசம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து மனித வாழ்க்கையினுடைய உயிர்ப்பே அதிலே தான் இருக்கிறது. பெரியவர் அதனால தான் சொல்கிறார், அன்பு தரும் ஆனந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், இந்த அன்பை மூன்று வகையாக அவர் பிரிக்கிறார். எப்படின்னாக்கா, பெரிய மகான்கள், அதற்கு பிறகு மிக மிக நேர்மையானவர்கள், அப்புறம் நல்ல சிந்தனையும் பேச்சும் எழுத்தும் கொண்ட ஞானிகள், இவர்கள் மேல் நமக்கு வந்து நம்மை அறியாமலே ஒரு ஈடுபாடும் ஈர்ப்பும் உண்டாகும். அதே போல வாரி வழங்குகின்ற வள்ளல்கள், இவர்கள் மேலேயும் நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பு அவர்கள் மேலான அன்பாக மாறும். இதெல்லாமே அவர்களிடம் இருக்கக்கூடிய குண நிமித்தம். ஒரு மகான், அவர் ரொம்ப அமைதியானவர், அதே போல ஒரு நல்லவன், ரொம்ப பண்புள்ளவன், தவறு செய்ய மாட்டான், அவன் யோகியன். அதனால் அடுத்து ஞானி, அவருடைய அறிவு கவர்ச்சி. அடுத்து பரோபகாரி, தனக்கென வாழாமல் பிறர்க்கு என்று தருபவன். அதனால் இவர்கள் மேல் நமக்கு வருகிற ஈர்ப்பு, இவர்கள் மேல் நமக்கு வருகிற மரியாதை, அதன் காரணமாக இவர்கள் மேல் நாம் காட்டுகிற அன்பு, இது ஒரு விதம். அடுத்தது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பந்துக்கள், நம் தாய் தந்தையரிலிருந்து சகோதர சகோதரி மற்றும் உறவினர்கள், அடுத்து நண்பர்கள், உற்றார்கள், இவர்கள் இவர்கள் மேல் நாம் காட்டுகிற ஒரு அன்பு, நமக்கு ஒரு துணை தேவை. அவர்களுக்கு நாம் தேவை, நமக்கு அவர்கள் தேவை. அதனால் இவர்கள் மேல் நமக்கு உண்டாகிற அன்பு அப்படிங்கிறது அவர்களும் கொடுக்கிறார்கள், நாமும் கொடுக்குறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்கிக்கிறோம், ஒருத்தரோடு ஒருத்தர் ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கோம், அதனால் உருவாகக்கூடிய ஒன்று. இது இரண்டாவது வகை. மூன்றாவது ஒரு காரியம், அப்புறம் ஒரு லாபம். இதை முன்வைத்து நாம் ஒருவர் மேல் அன்பு செலுத்துவது. யாருன்னே தெரியாது, நமக்கு அவர் வந்து ஒரு உதவி செய்து விட்டார், அல்லது நாம் போய் அவர்கிட்ட ஒரு உதவி கேட்டோம், அவர் நமக்கு அந்த உதவியை செய்தார், அப்படி செய்த காரணத்தினாலே அவர் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு நாம் அவரை மதிக்கிறோம், அவர் மேலே நாம் அன்பு செய்கிறோம். இது ஒரு காரண காரியம் கருதி வெளிப்படுகிற ஒரு அன்பு. இப்படி பெரியவர் வந்து இந்த அன்பை வகைப்படுத்துகிறார். வகைப்படுத்திட்டு அவர் என்ன சொல்கிறார்னா, இப்போ நான் இப்பொழுது பட்டியல் போட்டேன் இல்லையா, இத்தனை பேர் மேலே நமக்கு ஏற்படுகிற ஈர்ப்பு, அதனால் உண்டாகிற அன்பு என்று சொல்லு, இது எதுவுமே உண்மையானதல்ல, இவைகள் ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயும் ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு ஞானி மேல் அவனுடைய அறிவினால் நமக்கு ஈர்ப்பு உண்டாகிறது, ஒரு பரோபகாரி மேல் அவன் செயல்களால் நமக்கு ஈர்ப்பு உண்டாகிறது, நம்முடைய தாய் தந்தையர் மற்றும் சகோதர சகோதரி மேல் நம்மோடு அவர்கள் பிறந்துவிட்ட காரணத்தினாலே ஈர்ப்பு உண்டாகிறது,
மகான்கள் மேல் அவர்கள் நமக்கு அருள வேண்டும் என்கிற காரணத்தினாலே ஈர்ப்பு உண்டாகிறது. அதே போல தான் பக்கத்தில் உள்ள சிநேகிதர்கள் பந்துக்கள் இவர்கள் மேலேயும் எல்லா இடத்திலேயும் ஒரு காரணம் ஒரு காரியம் அதை கருதி அதனால் உண்டாகிற ஒரு அன்பு. இப்படி ஒரு காரணம் ஒரு காரியம் கருதி ஏற்படுகிற அன்பு இருக்கிறதே அது உண்மையில் அன்பே அல்ல. ஏனென்று சொன்னால் இவைகளில் ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்காமல் போனால் நமக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டால் நாம் உடனே அந்த அன்பை செலுத்துவதை நிறுத்தி விடுவோம். இப்போ ஒருத்தர் ஞானின்னு மதித்து அன்பு செலுத்துகிறோம், அவர் ஒரு அஞ்ஞானி என்று தெரியும் பொழுது சச்ச என்று நாம் அவரை வெறுக்க தொடங்கி விடுவோம். அதே போல் நமக்கு உதவி செய்த ஒருத்தர் நாம் போய் ஒரு உதவி கேட்கும் பொழுது இப்போ என்னால் முடியாது என்று அவர் சொல்லும் பொழுது அவர் மேல் உடனே வெறுப்பு ஏற்பட்டு நாம் அவர் மேலான அன்பை முறித்து கொண்டு விடுவோம். இப்படி நமக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் வந்து சமநிலையில் இருக்கணும். அதில் கொஞ்சம் கூட்டல் குறைத்தல் ஏற்பட்டாலும் கூட நாம் அன்பு காட்டுவது அன்பு பெறுவது அப்படிங்கிறதுல மாற்றம் ஏற்பட்டு நாம் என்ன பண்ணணும் அது செய்யாது. அதனால் இன்னொன்று, நன்கு பழகியவர்கள் விலகினாலோ அல்லது வெளியூர் போனாலோ சில சந்தர்ப்பங்களில் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், அப்புறம் சரியாக போயிடும். இது காரண காரியத்தோடு ஏற்படுகிற அன்பு. ஆனால் உண்மையில் அன்பு என்பது காரணம் கருதி காரியம் கருதி ஏற்படவே கூடாது, காரண காரியம் இன்றி ஏற்பட வேண்டும். இப்படி சொல்லும் பொழுது அது எப்படி யாராலையாவது அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கேள்வி எல்லோருக்குள்ளேயும் எழும். பெரியவர் அதற்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு அன்பைத்தான் கடவுள் நம்மேல் செலுத்துகிறார். நம்மகிட்ட இருந்து அவர் எதையும் எதிர்பார்க்கலை. நாம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நாம் எவ்வளவு தவறாக இருந்தாலும் நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும் அவர் நமக்கு கருணை காட்டுவதையோ நம்மேல் அன்பு செலுத்துவதையோ நிறுத்தி விடுவதில்லை. அதே போல் நம்மகிட்ட ஒன்றை எதிர்பார்த்து அவர் நம் மேல் அன்பு செலுத்துவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் நம்மிடம் தவறுகளை பார்ப்பதே இல்லை, நமக்கு எல்லாம் கிடைக்க செய்கிறார். அப்படி எல்லாம் கிடைக்க செய்யவில்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியுமா? நமக்கென்று சொந்த பந்தங்கள், நாம் சாப்பிடுவதற்கென்று உணவு வகைகள், நாம் வசிப்பதற்கென்று வீடு, அணிவதற்கென்று ஆடை, இப்படி நம் வாழ்க்கையில் நமக்கு தேவையான சகலமும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு கிடைத்து நாம் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறோமே, அதற்கு காரணம் யார்? அவர்தானே. நாம் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறது இல்லையா? அப்போது அவருக்கு நம்ம மேலே எவ்வளவு கருணை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு பெயர் தான் பரமன் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாம் ஒருவரிடமாவது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களே அவர்கள்கிட்ட அவர்களில் ஒருவரிடமாவது வைத்து தொடங்கணும். எல்லார்கிட்டையும் இது மாதிரி அன்பு வைத்து தொடங்கிறது அப்படிங்கிறது வந்து நடைமுறையில் ரொம்ப கஷ்டம், பேசலாம் கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் நடைமுறையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்க்கிற அத்தனை பேர் மேலேயும் பரிபூர்ண அன்பு வைக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? நான் பெற்றெடுத்த என்னுடைய குழந்தை மேல் நான் காட்டுகிற பாசம் அன்பை அப்படியே தெருவில் போகிற ஒருத்தர் மேலேயும் அதே அளவுக்கு நான் காட்ட முடியும் காட்ட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எவ்வளவு கடினமான ஒரு விஷயம் இல்லையா? ஆனால் அப்படித்தான் காட்டணும், அப்படி காட்டுறது தான் அன்பு. அப்படி காட்ட தொடங்கி விட்டால் அப்படி மட்டும் நீ ஆயிட்டேன்னு சொன்னால் உன்னை விட ஒரு சிறந்த ஒரு உயிர் இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், இதை எல்லோர்ட்டையும் காட்டுறது கஷ்டமாக இருக்கலாம், அதனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, முதல்ல சின்ன அளவில் தொடங்கணும். அதனால் நாம் இப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் யார் மேல் வைக்கணும் தெரியுமா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு குருவின் மேல் வைக்க வேண்டும். ஒரு குருக்கிட்ட வைத்து அப்புறம் பழகி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து எல்லோர் மேலேயும் அதை கொண்டு செல்ல வேண்டும். முதல்ல குருக்கிட்ட வைக்கணும், அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டேயும், அவர்கள் நமக்கு உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும், அவர்கள் நமக்கு அன்பு காட்டினாலும் காட்டலைனாலும், அவர்கள் நம்மை மிக கடுமையாக வெறுத்தாலும் காரி துப்பினாலும் நம்மளை எட்டி உதைத்தாலும், நான் உன்மேல் வைத்திருக்கும் அன்பு மாறாது, நான் உன்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பில் ஒரு துளியை குறைத்து கொள்ள மாட்டேன், உன்மேல் எனக்கு எப்பொழுதும் கோபமே வராது, நான்
வாரி வழங்கக்கூடிய என் மனசிலிருந்து உனக்கு உன் மேலே நான் வந்து அன்பை அள்ளி தருகின்ற ஒருவனாகத்தான் எப்பொழுதும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு நாம் வந்து எல்லோர் மேலும் அன்பு காட்டக்கூடிய ஒரு மிக உயர்ந்த நிலையை நாம் அடைய வேண்டும். அந்த உயர்ந்த நிலையை நாம் அடைந்து விட்டால் அதைவிட ஒரு பேரானந்தம், இன்னும் சொல்ல போனால் அதுதான் முக்தி, அதுதான் சொர்க்கம், அதுதான் பிறப்பற்ற மோட்ச கதி. அதை நாம் வாழ்ந்த காலத்திலேயே இந்த மண்ணில் இருக்கும் பொழுதே அடைந்து விட முடியும். அதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அந்த முயற்சிக்கு உங்களுக்கு நீங்கள் முதல் முதலாக வைக்கிற எந்த அன்பை ஒரு குரு மேலே வைக்கிறீர்கள் இல்லையா, அது உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்பு தரும் ஆனந்த நிலை அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் அன்பை வகைப்படுத்தி, காரண காரியங்களோடு எதிர்பார்த்தெல்லாம் அன்பு செய்யாதீர்கள், அது அன்புக்கு அழகல்ல, அன்பை வந்து அள்ளி கொடுங்கள், அன்பே சிவம், நீங்கள் அன்பு மயமாகி பிறருக்கும் நீங்கள் அன்பை அள்ளி தரும் பொழுது சிவம், நீங்கள் சிவமாகி விடுகிறீர்கள். நீங்கள் சிவமாகிவிட்டால் தனியாக ஒரு சிவத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை, தனியாக கோயிலுக்கு போய் தனியாக ஒரு சிவலிங்கத்தை பார்த்து அதற்கு பூஜை செய்து அதனிடம் அருள் பெற தேவையே இல்லை. நீங்களே அருளை சுரக்கின்ற ஒருவராக ஆகிவிடுகின்றீர்கள். அது உங்களுக்கு பயன்படுவதோடு இந்த உலகத்திற்கும் பயன்பட தொடங்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அன்பு தரும் ஆனந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து அவர் ஒரு உபன்யாசத்தின் பொழுது ரொம்ப அழகாக சொன்ன ஒரு கருத்து. இது மட்டும் இல்லை, நிறைய ஒழுக்கம், இன்னும் பல நிலைப்பாடுகள், இவைகளை பற்றி எல்லாமே நாம் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அது நமக்கு நல்லது, நம் வாழ்க்கைக்கு அது மிக மேம்பாடு அப்படிங்கிறத பற்றியும் பெரியவர் நிறைய சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.